ஒரு குட்டி பையன் தெருவில் நடந்து போகும்போது தாகமா இருக்கேன்னு எதிர்த்தாப்புல இருக்கிறவன்ட்ட தண்ணி கேட்டா, நீ தாழ்ந்த ஜாதிக்கார, உனக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவனை தள்ளி விடுறான். குட்டையில போய் விழுந்த அவன் ஆடு மாடு குடிக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறான். அப்ப அவன் ஒரு முடிவு பண்றான், இந்த நாட்டுல சமத்துவமும் சகோதர தத்துவமும் இல்லாம இருக்கு, ஒரு நாள் இந்த நிலைமையை நான் நிச்சயம் மாத்தி காட்டுவேன், என்னுடைய எல்லா மக்களுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு நான் உணர்த்துவேன் முடிவு பண்ண அவன் தான் அகிலமே வியந்து பாராட்டக்கூடிய வகையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின டாக்டர் அம்பேத்கர். அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்படி என்ன செஞ்சிட்டாரு அம்பேத்கர் பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். அழகு தமிழ்ல அம்பேத்கரை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கெல்லாம் ஆழமான பார்வையோட அள்ளி கொடுத்த அடங்காத ஆன்மகன், ஆழமான பார்வையோட அறிவார்ந்து சிந்திச்சு நாமெல்லாம் இன்னைக்கு அகவிலைப்படின்னு ஒன்று வாங்குறோம் அப்படின்னா, நம்ம உழைக்கிறதுனால மட்டும் இல்லை, ஒருத்தன் எழுதி கொடுத்த சட்டத்தினாலையும் தான். அப்படிப்பட்ட சட்டத்தை எழுதினவர் தான் அம்பேத்கர். இல்லாதவன் இருக்கிறவன்டருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இடஒதுக்கீட்டு கொள்கை அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து இருக்கிறவன் இல்லாதவன்டருந்து புடுங்கி திங்கிறத தடுத்து நிறுத்தி இடஒதுக்கீட்டு கொள்கை மூலியமா இந்தியாவில் நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு நமக்கெல்லாம் வாழ்வதற்கான வழிவகுத்து கொடுத்த கல்வி தந்தை தான் அம்பேத்கர். ஈன்று எடுக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கும் தாயினுடைய வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அந்த தாயினுடைய வழியை உணர்ந்து மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிற திட்டத்தை சட்டமாக்கி அதற்கான உத்தரவையும் பிறப்பித்தவர். உழைப்பவனுடைய வாழ்க்கை உயரணுங்கிறதுக்காக ஓடா தேஞ்சு ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கும்போது ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது உனக்கு உதவுண்டா வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக பிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்டமாக்கி அமல்படுத்தியவர். ஊதிய முரண்பாடுகளை களைகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உழைக்கிறவன் 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அதை சட்டமாக்கி இன்னைக்கெல்லாம் நம்ம மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக 8 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து இருக்கோனா, அதுக்கு காரணமே அம்பேத்கர் தானே. என்னுடைய எண்ணம் மட்டுமே இந்த நாட்டை உயர்த்திடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எழுத்தும் நாளைக்கு இந்த நாட்டுக்காக பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதி வச்ச 2 புத்தகத்தில் இருந்து தான் ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கணும்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தோணுச்சு. ஏணிப்படியில் ஏறி நின்று தண்ணி தொட்டியை பார்த்தவர் ஏன் தாமோதர் பள்ளத்தாக்க சரிப்படுத்துறதுக்காக நீர்வள மேலாண்மைக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு அவர் யோசித்த யோசனையினால தான் இன்னைக்கு நீர்வள மேலாண்மையினுடைய தந்தை அப்படின்னு அம்பேத்கரை சொல்கிறோம். ஐநா சபையிலேயே ஒருத்தரோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னா அது அம்பேத்கருடைய பிறந்தநாளாக தான் இருக்க முடியும். ஏற்றத்தாழ்வுகளை களைஞ்சு சமத்துவ சமூக நீதிக்காக ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காருன்னா அது இந்தியாவிலேயே அம்பேத்கராக மட்டும்தானே இருக்க முடியும். ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டுமாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தானே படித்து அவன் பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக இடஒதுக்கீட்டு முறைன்னு ஒன்று கொண்டு வந்தேன், ஆனால் அவன் படித்து முடித்ததுக்கப்புறமும் சும்மாவில் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகம்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக மக்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு பெரிய அளவில் வித்துட்டவர கல்வி தந்தைன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது. ஓபிசின்னு ஒரு வகைப்பாட்டை உருவாக்கி 1978 மண்டல் கமிஷன் மூலியமாக தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு ஒரு ஆணையம் உருவாச்சு அப்படின்னா அது ஐயா உங்களால் மட்டும்தானே முடியும். ஔவையார் மட்டும் கிடையாது, ஆண்டு கணக்காக எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ சிந்தனையாளர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைச்சிருக்காங்க. ஆனால் இந்த இனத்துக்காகவும் இந்த நாட்டினுடைய மக்களுக்காகவும் அவனுடைய படிப்புக்காகவும் அவனுடைய உரிமைக்காகவும் அவனுக்காகவே ஒரு சட்டத்தையும் உருவாக்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதை தவிர எங்களால் வேற என்ன செய்ய முடியும். இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தவாதியினுடைய சிந்தனைகளை உள்வாங்கி அதை செயல்படுத்தி இருக்கக்கூடிய நமது இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய பிறந்த நாளான 14 ஏப்ரல் சமத்துவ நாள் அப்படின்னு அறிவித்து அதை கொண்டாடுவதற்காக வழிவகுத்து கொடுத்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்றியையும் வணக்கத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது.